இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது வந்து திருச்செந்தூர் முருகனை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு வீடியோவில் வந்து திருச்செந்தூர் முருகனுடைய வரலாறு தலத்துடைய வரலாறையும் இன்னொரு வீடியோவில் வந்து திருச்செந்தூர் முருகனுடைய கோயிலுடைய சிறப்பும் பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டு வீடியோவும் நீங்கள் கேளுங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து வரலாறு தலம் முருகான வரலாறை பற்றி சொல்கிறேன், கேளுங்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்கிறது. இத்தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது. இக்கோவில் பழந்தமிழ் இலக்கியங்களே மிக சிறப்பான ஒரு கோயிலாக சொல்கிறாங்க. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை ஒட்டி அமைந்துள்ளது இக்கோயில். இக்கோயில் வந்து சென்னையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோயில் 2000-3000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் இதுவாகும். இக்கோவில் அமைந்துள்ள இடம் திருசீர ஆலவாய் என முன்னோர் அழைக்கப்பட்டது. தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார். இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார். அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார். அப்பொழுது தனது படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லை. பின்பு முருகனே தன் படைகளுடன் சென்று அவனை அவதம் செய்தார். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என அழைக்கப் பெற்றார். பிற்காலத்தில் இப்பெயரை செந்தில்நாதர் என மருவியது. தலமும் திருஜெயந்திபுரம், ஜெயந்தி பிளஸ் வெற்றி திருஜெயந்திபுரம் என அழைக்கப்பட்டது. அப்புறம் கொஞ்சம் போக போக திருச்செந்தூர் என அந்த திருச்செந்திபுரம் வந்து திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைக்கப்பட்டுருச்சு. இப்போ முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளை திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையிலும் பிற ஐந்து வந்து மலை கோயிலாகவும் அமைந்துள்ளது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலே முருகன் தனது வலது கையில் தாமரை மலருடன் அருள் புரிகிறார். தலையில் சிவயோகி போல ஜடா மகுடம் தரித்திருக்கிறார். இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டின பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்னர் லிங்கம் இருக்கிறது. இவ்விருலிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும். நம்ம முருகனை தரிசிப்போம், மனதிலே தரிசிப்போம். இந்த வீடியோவில் நான் வரலாறு பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சிறப்புகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் கேட்டு